ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் கார்டன். இதில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், குட்டி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், என் கை இந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு தக்காளி பாருங்கள், நாட்டு தக்காளி. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ இதில் காய் இருக்குது, அப்புறம் இங்கெல்லாம் பழங்கள் இருக்குது, நிறைய பழங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பறிச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தாப்பா தெரியும் உங்களுக்கு, நல்லா பழுத்துருச்சு பாருங்கள் பழங்கள்லாம், தெரியுதா? ஸோ இதெல்லாத்தையும் வந்துட்டு இன்றைக்கி பறிக்க போகிறோம். இது வந்துட்டு இது ஹைப்ரிட் தக்காளி இருக்கு இல்லைங்களா, அந்த வகை இது இந்த செடி. ஃப்ரெண்ட்ஸ், உனைக்காளி பாருங்கள், மாடிக்கு ஏறிட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுரக்காய், சுரக்காயும் நல்லா அப்படியே படர்ந்து போயிட்டுருக்காங்க. இப்போ பாருங்கள், பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இதெல்லாம் காய் கொஞ்சம் பெருசானால் பார்த்துக்கலாம். பாருங்கள், இங்கே கூட ஒரு சுரக்காய் பிஞ்சு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு காய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இதில் பாவக்காய், எஸ் பாருங்க, இந்த குட்டி பாவக்காய் இருக்கா. வேற எல்லாம் வந்து கொஞ்சம் தேடி பார்க்கணும், பெரிய பெரிய லீஃபாக இருக்கு. பாருங்க இந்த மாதிரி இருக்கு. ஆஹா, இது என்ன கொடி தெரியுங்களா? நான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேங்க இது. எஸ், மேரக்காய். இந்த சீசனில் மேரக்காய் செடி வந்திருக்கு. அதில் பாருங்கள், அழகான மேரக்காய் பூவும் விட்டுருச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரைக்காயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு கையில் வந்து பிடிச்சிட்டு கேமரா பிடிச்சிட்டு எடுக்க முடியல, இந்த அவரைக்காய். ஸோ இதெல்லாம் வந்து பறிச்சுட்டு அப்புறம் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய். இது வந்து பாருங்க, இலையெல்லாம் இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஆனால் பட் அன்னைக்கு வந்துட்டு சுண்ணாம்பு கரைசல் தான் தெளித்தோம். அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குளிர் எடுத்து பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகை உள்ள போய் உள்ளே போய் மாட்டிச்சு. பாருங்க இந்த மக பச்சை மிளகாய் இது. ஸோ இதெல்லாம் பறிச்சுட்டு அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு குட்டி பேக்கில் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் டிஸ்பிளே பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் நீங்கள் வந்து கேட்கலாம், இவ்வளோ ஹார்வெஸ்ட் எடுத்திருக்கீங்க, பூச்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பூச்சியும் இருந்ததுங்க, ஒன்று ரெண்டு இதில் தான் இருந்தது. எப்படின்னு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள், வளர்ந்ததே எப்படி அதுலேயும் பூச்சி இதாகிருக்கு. இது வந்து பிஞ்சாக இருக்கும்போது பூச்சி கடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்புறம் மேலாத தோல் மட்டும் கடிச்சிருக்கு. அப்புறம் இது வந்து காய்ப்புழு ஏதோ போயிருக்கு, பார்க்கணும் சரியில. அப்புறம் இதுவும் பாருங்கள், மேலால் ஏதோ பூச்சி கடிச்சிருக்கு, உள்ளே போகலை பட் மேலால் கடிச்சிருக்கு, தெரியுதுங்களா? அப்புறம் பச்சை மிளகாயிலையும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு தான் இந்த மாதிரி தான் கிடச்சது. அப்புறம் இதுவும் ஏதோ மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா? இது இதெல்லாம் வந்து வேஸ்டான, சாரி, பூச்சி கடித்த காய்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஹார்வெஸ்ட் இதுதான், பார்த்துடலாங்களா? தக்காளி, இது தக்காளி காய்கள். இதுவும் ஒரு வெரைட்டி தக்காளி தான், ஒவ்வொன்றும் காமிக்கிறேன் நான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியில் பாருங்கள், 1, 2, 3, 4 ஃபோர் ஃபேஸஸ் இருக்குங்களா, இது ஒரு வெரைட்டி. அப்புறம் இதில் பாருங்கள்,
1 2 3 4 5 6 ஃபேஸஸ் இருக்கா, இது ஒரு வெரைட்டி ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, 1 2 3 4 5 ஃபேஸஸ் இருக்குது இதில் ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓவல் ஷேப்பில் தெரியுதுங்களா, ரவுண்ட் இல்லாமல். இந்த பாருங்க இது வந்து ரவுண்டாக இருக்கா, இது வந்து ஓவல் இருக்கு. இது பாருங்கள் ஓவல் ஷேப், இதில் பார்த்தா தெரியும். இது பாருங்கள் ஓவல் ஷேப் தக்காளி ஓகேங்களா. அப்புறம் எங்கே இதெல்லாம் வந்து பெரிய சைஸ் வரக்கூடிய தக்காளிகள் இதெல்லாம் ஓகேங்களா. அப்புறம் இது வந்து குட்டி வெரைட்டி வரும் இல்லைங்களா, அந்த வெரைட்டி தக்காளி இது ஓகே. அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெங்களூர் தக்காளி சொல்கிறோம் இல்லைங்களா, ஆப்பிள் தக்காளின்னு சொல்கிறோம்ல அந்த இது, அந்த டொமேட்டோ ஓகேங்களா. பெங்களூர் டொமேட்டோ அப்படின்னு சொன்னோன்னே இங்கிலீஷ் வந்துடுது பார்த்தீங்களா. இதெல்லாம் தக்காளி தக்காளின்னு, இது பெங்களூர் டொமேட்டோன்னு வந்துடுச்சு பாருங்களேன், லாங்குவேஜ் கூட மாறுது ஓகே ரைட்டு. அப்புறம் வந்து என்ன எடுத்தோம், இது வந்து பச்சை மிளகாய், இங்கே வந்து பாருங்கள் நல்ல பெருசு பெருசாக, என் கை விரலை விட பெருசு இல்லையா, நல்ல நீல நீளம் வாங்கி பாருங்கள், ஒரு நல்ல பெரிய சைஸு விரல் இருக்கிறவங்களுக்கு நல்ல அந்த அளவுக்கு விரல் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்குது இந்த ஒரு வெரைட்டி. அதுலேயே வந்து இது வந்து கொஞ்சம் ஃப்ளஷ்ஷு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் சரிங்களா. அது இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி குண்டு குண்டாக குண்டு குண்டாக வரும் குண்டு மிளகாய், இது ஒரு வெரைட்டி. அப்புறம் இது வந்து இந்த ஃப்ளஷ் இருக்கிறதுலையே கொஞ்சம் நீளம் பாருங்க, இது எவ்வளோ நீளம் இருக்குது ஃப்ளஷ் இருக்கிறதுல, இது அதில் பாதி சைஸ், இது ஒரு வெரைட்டி. இது வந்து குண்டு குண்டு குண்டாக வர மிளகாய் எப்படி. அப்புறம் என்ன எடுத்துருக்கோம், கொஞ்சோண்டு இந்த அவரைக்காய் சீசன் கிடையாதுல்ல, அதனால கொஞ்சோண்டு அவரைக்காய். அப்புறம் இது வந்துட்டு பாவக்காய், இது வர ஆரம்பிச்சிருக்காங்க பாவம், கொஞ்ச நாள் ஆகும். அப்புறம் வந்து மூணு வகை கத்திரி, இது வந்து பச்சை வெள்ளை வரி கத்திரி தெரியுமா, வரி வரியாக இருக்கா, வெள்ளை பச்சை வரி கத்திரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஊதா பச்சை ஊதா பச்சை ஊதா வரி கத்திரி, இதெல்லாம் பாரு இதெல்லாம் வந்து க்ரீனும் இந்த வயலட் கலரும் கலந்துருக்கும் ஓகேங்களா. இதோட டிஃப்ரென்ஸ் நான் எப்படி காமிக்கிட்டு சொல்லிட்டுங்களா, இந்த க்ரீனுக்கும் நடுவில் ஒயிட் இருக்கேன்னு சொல்லுவீங்க, இதை பாருங்க எப்படி. இதுதான் வந்து வெள்ளை ஊதா வரி கத்திரி தெரியுதுங்களா, இதுலேயே பாருங்கள் இப்படி வச்சுருக்கேன். இது பாரு இது பச்சை ஊதா வரி கத்திரி, இது வந்து வெள்ளை ஊதா வரி கத்திரி, அப்புறம் இது வந்து வெள்ளை பச்சை வரிக்கத்திரி, இது மூணும் வந்து கொங்கு நாட்டு ஸ்பெஷல் வரிக்கத்திரிகள் பார்த்தீங்களா. தக்காளிலையும் வெரைட்டி வந்திருக்கு, கத்திரிக்காயிலையும் வெரைட்டி வந்திருக்கு, பச்சை மிளகாயிலையும் வெரைட்டி இன்றைக்கி எடுத்திருக்கோம் ஓகேங்களா. எப்படி இருக்கு ஹார்வெஸ்ட், எல்லாம் சேர்த்து வச்சு காமிக்கிறேன் இப்பயே பார்த்துடலாமா. இதுதாங்க இன்னைக்கான குட்டி தோட்டத்தோட குட்டி ஹார்வெஸ்ட், நல்லா இருக்கா, கமெண்ட்ல நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா. ஹாப்பியா இருக்கா, ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தாளினைவோம் உலகை காப்போம், நன்றி.